என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தப்பு தாண்டி. நம்ம வீடு தேடி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தவங்க கிட்ட இப்படி அடி அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்க? என்னக்கா நீ அப்பில இருந்து தப்பு தப்பு நீட்டுக்கிற? அப்படி என்னத்துக்கா நாங்க பெருசா தப்பா பேசிட்டோம்? இப்படியெல்லாம் பேசி கீசி ஏதாவது அவங்கக்கிட்ட பிரச்சனை கிரச்சனை பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம். எங்க? ஆமாக்கா, நானும் அப்படி நினைச்சுதான்க்கா அவங்கக்கிட்ட ஏடா கூடமா பேசினேன். நாம பேசுறத பார்த்து கடுப்பாயி அவங்களும் பேசுவாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பெருசா முத்தி போய் எதையாவது பண்ணலாம்னு நினைச்சேக்கா. ஒண்ணும் முடியலக்கா. ஏண்டி உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை நடந்தா எப்படி கல்யாணம் நிக்கும்? இங்க பாருங்கடி, பொண்ணு அவங்க பொண்ணு, அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்ற. நம்மள கூட்ட கடமைக்கு போய் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ கல்யாணத்தை பார்த்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும், அந்த மனசை மட்டும் போதும், வேற ஒண்ணு வேணாம். இத்தனை பேர் இருந்து என்னத்தடி கேட்டு அனுப்பியிருக்கிறீங்க நீங்க? நான் மட்டும் அங்க இருந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நடந்த கதையே வேறையா இருந்திருக்கும். கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு அனுப்பியிருப்பேன். என்ன மாலா, நீ இருந்திருந்தா அப்படி என்னத்த கேட்டிருப்ப? நாங்களே அவங்கள நாக்க புடுங்குற மாதிரி தான் கேட்டு அனுப்பியிருக்கிறோம். நான் ஏண்டி அவங்கள நாக்க புடுங்குற மாதிரி கேட்க போறேன்? நீங்க கேட்டதுக்கே தான் அங்க ஒண்ணுமே அசையலன்றீங்க. அப்புறம் நான் வேற என்னத்த கேட்க போறேன்? நான் கேட்க போறேன்னு சொன்னது வேற. வேறனா என்னடி? இல்ல, கல்யாணத்துல போடுற சாப்பாடு சைவ சாப்பாடா இல்ல அசைவ சாப்பாடா? கல்யாணத்துல எப்படியும் சைவம்தான் போடுவாங்க. அப்படி சைவமா இருந்தா அது டிஃபன் ஐட்டமா இல்ல சாப்பாடு ஐட்டமா? அத ஒரு வேளைக்கு போடுவீங்களா இல்ல ரெண்டு வேளைக்கு போடுவீங்களா? மிச்சம் மீதி இருந்தா மூட்டை கட்டி எடுத்துக்கின்னு போலாமா? இதெல்லாம் கேட்டிருப்ப, நான் இல்லாம போயிட்டேன். என்னடி எனக்கு மேல சோத்துக்கு சட்டவளா இருக்கிற நீ? சோறு சோறு நிறைய நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கிற. இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த மாட்டோமா? அதுக்கப்புறம் அந்த முத்து எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து நிறுத்த மாட்டோமான்னு நான் யோசிக்கிறேன். நீ என்னடி இவ்வளவு கேவலமா யோசிக்கிற? ஆமா, என்ன முத்து முத்து முத்து, நீனே இருங்க. இவ்வளவு நாள் இல்லாத முத்து இதுக்கப்புறம் வானத்துல இருந்து பறந்துகிட்டு வர போறான். அடி போங்கடி. மறி குழந்தைக்கா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு போனமா அவளை ஆசீர்வாதம் பண்ணமா போட்டதை தின்னமான்னு வந்துகிட்டே இருப்பண்டி. சும்மா இருக்கல, அப்படியெல்லாம் விட முடியாது. எதையும் அது பண்ணி ஆகணும். எதா இருந்தாலும் முட்டி மோதி பாத்துலாம் நினைக்கிற நம்மளாலேயே இந்த கேட்டறின விஷயத்துல மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த முத்துவும் வர மாதிரி தெரியல, இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா அதுவும் எப்படின்னு புரியல. இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தனா அது நம்மளால முடியாது. ஒண்ணு பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ள வீட்டுல நிறுத்தணும், இல்ல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு வீட்டுல நிறுத்தணும். அவங்களே நிறுத்தினாதான் உண்டு. ஆமால, ஏ நந்தினி, நீ அப்பப்ப நல்ல ஐடியாலாம் கொடுக்கறடி, சூப்பர். இங்க பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க வாயாலேயே மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்ல வச்சிருவோம். சரிப்பட்டு வருமா என்னன்னு தெரியல. சரி, ஒரு தூண்டில் தானே
போட்டு பாப்போம், மீன் மாட்டுதா மாட்டலையானிட்டு. சரிடி, நம்ம போன்லாம் போன போட்டா ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கிற போன போய் வாங்கிக்கின்னு வர. என்னங்க சொல்றீங்க, அவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ரீட்டா, கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்க ரீட்டா. ஐயோ, அப்ப அவங்க யாரும் கேத்து கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல கேத்தோ, நம்ம கடமையே நம்ம செஞ்சிட்டோம். அவங்க வந்தா என்ன, வரல என்ன, அவங்க வரல அந்த கல்யாணம் நடக்காதா என்ன, அதெல்லாம் நல்லபடி ஜாம் ஜாம் நடக்கும், நீ விடு. உண்மையாலுமே அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வரலனாலும் ரொம்ப சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு அவங்க வந்து கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்கணும். வராத வரைக்கும் சந்தோஷம், ஃப்ரீயாக விடு. என்ன தனோஷ், உங்கள் அம்மா பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க நீங்களோ. நம்ம கல்யாணத்தப்போ அவங்க நமக்காக என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தால் என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி எனக்கு முறையாக சீரெல்லாம் செஞ்சு அனுப்புனாங்க. அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்க வேணாமா தனுஷ் உங்களுக்கு? ரீட்டா, அந்த நன்றியெல்லாம் இருக்குது, எதையும் நான் மறக்கலை. இப்போ அதுக்காக என்ன பண்ணணுன்ற? கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையெல்லாம் வச்சு முறையாக கூட்டாச்சு. வரமாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட போய் காலில் விழணுமா என்ன? எனக்கு மட்டும் அவங்க நல்லது பண்ணலை, நம்ம கேத்தவுக்கு அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் இறங்கி போனால் ஒன்றும் தப்பு இல்லை. கடவுளே, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க உறவு கொஞ்சம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பேச்சை இதோட நிறுத்துங்க. கல்யாணத்துக்கு அவங்க வந்தா கண்டிப்பா சந்தோஷமா உங்களை வரவேற்போம், வரலனாலும் அப்படியே விட்டுடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ போன் வருது, யாருன்னு பாத்துட்டு வர. என்னடி இன்னமா போன் எடுக்கல இந்த தனுஷ்? பேசுறது ஹலோ, சொல்லுங்க யார் பேசுறது? இங்க பாருங்க, நீங்க யாரு, யாருக்கிட்ட பேசுற நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? என் பேரு தனுஷ், நீங்க நடிப்புலாம் அவ்வளவு அடிச்சுக்க முடியாது. தனுஷ், என்னாச்சு, யாரு தெரியல ரீட்டா. ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, யாருன்னு கேட்டா என்னவோ ஏமாளி கோமாளின்றீங்க, அழுதுகிட்டு வேற பேசுறீங்க, என்னங்க ஆச்சு, என்னன்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் மாமே? அப்படியா? ஆமா,
ஏன் கேக்குறீங்க? நீங்க யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். நீங்களும் யாரும் தெரியல, நீங்க சொல்ற அந்த பையனும் யாரும் தெரியல, அப்பயே இந்த கதையில என்கிட்ட சொல்றீங்க? இந்த கதையெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ற. கதையை முழுசா கேளுங்க. என் தங்கச்சி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தன அந்த படுபாவி யாருன்னு தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு பாத்துக்கிறீங்களே ஒரு மாப்பிள்ள. உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறானே ஒரு பாவி. அந்த படு பாவிதான் என் தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்கணுமே. ஹலோ ஹலோ, என்னங்க சொல்றீங்க? நான் என்ன ராமாயணம் மகாபாரதமா சொல்றேன்? சொந்த கதை சோக கதையை சொல்றேங்க. என் தங்கச்சியுடைய வாழ்க்கை கதையை சொல்றேன். என் தங்கச்சி வாழ்க்கை நாசமான மாதிரி உங்க தங்கச்சி வாழ்க்கையை நாசமாயிட கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அதால தயவு செய்து அந்த பையனுக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. நிறுத்திடுங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஐயோ நிறுத்திடுங்க நிறுத்திடுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. முனியம்மா சூப்பர் இல்ல கலா, இதுக்கு மேலேயுமா இந்த கல்யாணம் நடக்க போகுது? இங்க பாருங்க, நிறுத்திடுங்க நிறுத்திடுங்கன்னா நீங்க யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு போன் கால நம்பி எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது? அடப்பாவி, இவ்வளவு தூரம் நான் கத்துறேன் கதறேன் கதை கதையா சொல்றேன், இன்னுமா நீ என்ன நம்பல? இங்க பார்ப்பா தனுசு, நான் சொன்னது எல்லாமே உண்மை. ஒருவேளை நான் சொன்ன கதையில உனக்கு நம்பிக்கை இல்லனா செத்த இரு. இந்த பக்கத்துல சின்ன பொண்ணு இருக்கிறா, நந்தினி இருக்கிறா, கலா இருக்கிறா, மாலா இருக்கிறா, அதுக்கப்புறம் மறிக்கொழுந்த அக்கா இருக்குது. அவங்க எல்லாம் யாருக்கிட்டயாவது போனை கொடுக்கறேன். நான் சொன்ன கதை உண்மையா பொய்யான்னு அவங்ககிட்ட கேட்டுக்கோ. இவ்வளோ தூரம் சொல்றேன், என்ன நம்பலையாமல நம்பல? முனியக்கா, இதெல்லாம் ஓவேல தானா?